செல்போன் வழியே ஆன்லைன் பாடம் படிப்பதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மாணவி தற்கொலை செய்து கொண்டதால் ஆன்லைன் வகுப்புகளை தரப்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு ஏற்படுத்த வேண்டுமென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்துள்ள மேட்டு நன்னாவரம் கிராமத்தில் நித்யஸ்ரீ என்ற மாணவி கல்லூரி படிப்பும் அவரது தங்கைகள் இருவரும் பன்னிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு படித்து வந்தனர் தற்போது ஆன்லைன் வகுப்புகள் நடப்பதால் மாணவிகள் மூவரும் தமது தந்தையிடம் செல்போன் கேட்டுள்ளார்கள் மூன்று செல்போன்கள் வாங்கி தரும் வசதி தந்தைக்கு இல்லாததால் மூவருக்கும் சேர்த்து ஒரே ஒரு செல்போன் வாங்கி தந்துள்ளார் ஒரே நேரத்தில் மூவருக்கும் வகுப்புகள் வந்தால் யார் பயன்படுத்துவது என்ற வாக்குவாதத்தின் முடிவில் கல்லூரி மாணவி நித்யஸ்ரீ தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஸ்டாலின் ஆன்லைன் வகுப்புகள் அனைவருக்குமானது அல்ல என்பதையே நித்யஸ்ரீ மரணம் எடுத்து காட்டுவதாக கூறியுள்ளார் பள்ளிகளுக்கு மாற்றாக ஆன்லைன் வகுப்புகள் மாற முடியாது எனவும் பள்ளிகள் நேரடியாக வழங்கும் கல்வி தரத்தை ஆன்லைன் வகுப்புகளால் வழங்க முடியாது என்பதையும் கல்வியாளர்கள் எடுத்து கூறிய நிலையில் அனைவருக்கும் ஆண்ட்ராய்டு செல்போன் இருக்கிறதா ஒரு வீட்டில் மூன்று குழந்தைகள் என்றால் மூவருக்கும் தனித்தனியாக இருக்கிறதா இணைய வசதி இருக்கிறதா அந்த வசதி தடையற்றதாக இருக்கிறதா அந்த இணையத்திற்கு மாதம் தோறும் செலவு செய்யும் வசதி இருக்கிறதா என்பது குறித்து கவலைப்படாமல் அரசு அறிவித்ததுதான் நித்யஸ்ரீயின் மரணத்திற்கு காரணம் என மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ஹரிஷ்மா என்ற மாணவி நீட் தேர்வு எழுத வாய்ப்பு கிடைக்காமல் தற்கொலை செய்து கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ள ஸ்டாலின் கல்வி என்பது அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்குவதாக இருக்க வேண்டும் எனவும் உயிரை பறிப்பதாக இருக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார்